கல்யாணம் பண்ண தயாரா இருக்க. அதே மாதிரி அவன் தயாரா இருக்கானா? ஆமா முத்து, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க வீட்டுல சப்போர்ட் பண்ணலனா கூட எப்படியாச்சும் போராடி ரெண்டு வீட்டு சம்மதத்தையும் வாங்கி என் கைய பிடிக்கிறதா அவன் சொல்லியிருந்தான். முதல்ல எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதாண்டி சொல்லுவாங்க. கை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் பொம்பளைங்க ஒரு விளையாட்டு பொருளா போயிட்டாங்கல்ல. பிடிக்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டு பிடிக்காம போனா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரிதான் நீ ஆசைப்படுறவனும் ஒரு நாள் உன்னை தூக்கி எறிவான். வேணா ராஜி, இது சரி வராது, இது சரி வராது, இதோட நிறுத்திக்கோ. நடக்காத ஒண்ணுக்காக ஆசைப்படாத ராஜி. வீணா மனசு நிறைய கற்பனையை வளர்த்துட்டு இருக்காத. இல்லைன்னா நீ கஷ்டப்பட வேண்டியது வரும், கஷ்டப்பட வேண்டியது வரும். இந்த ஆம்பளைங்களை நம்பாத, இந்த ஆம்பளைங்களை நம்பாத. ஆசையா பேசி பழகி அவங்க இல்லைன்னா நாம இல்லைன்ற நிலைமைக்கு நம்மள ஆளாக்கி மோசம் பண்ணிடுவாங்க. நம்மள மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் நாசமாக்கிடுவாங்க. சாகரத தவிர வேற வழியே இல்லைன்ற நிலைமைக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்திடுவாங்க. தயவு செஞ்சு இந்த காதலை நம்பி வாழ்க்கையை கெடுத்து நினைக்காத. ஆரம்பத்துல பேசி பழகும் போது எல்லாமே நல்லாதான் இருக்கும். ஆனா கடைசியில ஒரு நாள் எல்லாமே போயின்னு தெரியும் போது உன்னால தாங்க முடியாது ராஜி. நான் ஏமாந்த மாதிரி நீயும் ஏமாந்துட கூடாதுன்னு தான் ஒரு அக்கறையில சொல்றேன். வேண்டாம் ராஜி, இந்த காதலே வேண்டாம், இந்த ஆம்பளைங்களே வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்கிற ராஜி, ஆம்பளைங்களே வேண்டாம், இந்த காதல் வேண்டாம், யாரையுமே நம்பாத, யாரும் வேண்டாம், எல்லாம் போய், எல்லாம் போய் போய். ஏய் முத்து, முத்து, இன்னும் அதனோட ஆட்டம் குறைஞ்ச மாதிரி இல்லையா? ஆமா சாமி, நாளுக்கு நாள் அதோட ஆட்டம் அதிகமாயிட்டே இருக்கே தவிர குறைஞ்ச மாதிரியே தெரியல. முத்தழகு உடம்புல அது நுழைஞ்ச இத்தனை நாள்ல இப்பதான் அதோட நோக்கம் என்னன்னு தெரிய வந்திருக்கு சாமி. அது எங்க வீட்டுக்கு வந்ததுக்கான நோக்கம் நான் தான் சாமி. ஏன் உயிரை எடுக்கிறதுக்காக தான் அது இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இறந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்து அது உன்னை பழிவாங்க நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுதான் புரிய மாட்டேங்குது சாமி. எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில யாருக்கும் எந்த பாவமும் பண்ணது கிடையாது. இருந்தாலும் அது ஏன் என்ன பழிவாங்க நினைக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. காரணம் இல்லாம இந்த உலகத்துல எதுவும் எதுக்காகவும் எதையும் செய்யாது. காரணம் என்னன்னு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா காரணம் இருக்கிறது உண்மை. சாமி, அது என்ன காரணமாக வேணால் இருந்துட்டு போட்டோம், அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மீனாட்சி உயிரை காப்பாற்றணும். அந்த ஆவியோட முயற்சியை நம்ம தடுத்தாகணும். எங்கே அது சொன்ன மாதிரி மீனாட்சியோட உயிரை எடுத்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது சாமி. பயப்படாத, உங்கள் வீட்டு பொண்ணு மேலே இறங்கியிருக்கிற ஆத்மா சக்தி வாய்ந்தது தான். ஆனா அதால மீனாட்சியோட நேழ கூட நெருங்க முடியாது. நீ தெய்வ சக்தி உள்ள அருள் வாக்கு சொன்ன பொண்ணு, அம்மனோட மறு உருவம். அதனால அந்த ஆத்மாவால மீனாட்சியை எதுவுமே செய்ய முடியாது. நான் கூட இந்த விஷயத்த மாமா கிட்ட சொன்னேன் சாமி. ஆனா மாமா தான் எதுவும் தப்பு நடந்துருமோன்னு பயப்படுறாரு. இந்த விஷயத்துல பயம் அவசியம்தான். அதுக்காக உன் நம்பிக்கை நீ இழந்துடாத. அந்த ஆத்மா உன்னை பழிவாங்காம இருக்கிறதுக்கும் அதனோட சதி திட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கும் அம்மனோட மறு உருவமா இருக்கிற நீ அம்மனுக்கு 3 நாள் விரதம் இருக்கணும். இருப்பியா சொல்லு? இருக்கேன் சாமி. உன் உடம்புல இருக்க தெய்வ சக்தியை மீறி அது உன்னை பழிவாங்க நினைச்சதுன்னா அதுல இருந்து நீ இருக்க போற விரதம் தான் உன்னை காப்பாத்தும். சாமி நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன். இன்னையிலிருந்து 3 நாளைக்கு தொடர்ச்சியா நீ அம்மனுக்கு விரதம் இருக்கணும். முத நாள் இரவு அம்மனை நினைச்சு உன் வீட்டுல அங்கங்க தீபங்களை ஏற்றி வைக்கணும். விடிகிற வரைக்கும் அந்த தீபங்கள்லாம் அணையாம நீ பார்த்துக்கணும். அந்த தீபத்தை அணைச்சி உன் விரதத்தை கெடுக்கிறதுக்காக அந்த ஆத்மா உன்னை என்ன வேணாலும் பண்ணும். ஆனா நீங்க அதையும் மீறி இரவு முழுக்க உங்க குடும்பத்தோட முழிச்சிருந்து அந்த தீபத்தை அணைவிடாம பாதுகாத்துக்கணும். முற்றத்துல ஒரு விளக்கு, மற்ற அறைகளை ஒவ்வொரு விளக்கு வச்சு அது உங்க குடும்பத்து ஆளுகளின் கவனத்துல விடிகிற வரைக்கும் எரிய விடுங்க. அந்த ஆத்மா உங்க கவனத்தை திசை திருப்போம், உங்களை தூங்க வைக்க முயற்சி செய்யும். அது என்னதான் முயற்சி செஞ்சாலும் அதனோட முயற்சிகளை தோக்கடிச்சு இந்த விரதத்தை நீங்க நல்லபடியா முடிக்கணும். உங்க முயற்சிகளை மீறி எல்லா விளக்குகளையும் அதை அணைச்சிட்டா கூட குறைஞ்சது ஒரே ஒரு விளக்கையாவது நீங்க அணைவிடாம பாத்துக்கணும். சாமி ஒருவேளை அதுவும் அணைஞ்சிருச்சுன்னா விரதம் தட்டுப்பட்டுரும். அந்த ஆத்மா இன்னும் ஆக்ரோஷமாயிடும். அதனால இதை கவனமா கையாளுங்க. இந்த விரதம் முடிஞ்ச அடுத்த நாள் கோயிலில் அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்ச பாலை எடுத்துக்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு பூஜை செஞ்சு அதை எல்லாரும் எடுத்துக்கோங்க. கடைசி நாளான 3ஆவது நாள் விசேஷ மலர்களால் உங்கள் வீட்டில் இருக்க அம்மனை அலங்கரித்து புஷ்பாஞ்சலி பண்ணுங்க. இந்த 3 நாளும் 3 விரதங்களை தடையில்லாமல் நீ செஞ்சு முடிச்சிட்டினா அந்த ஆத்மாவால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. செய்கிறேன் சாமி, கண்டிப்பாக செய்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஆவியோட உக்கிரத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணாலும் அதை விட அதிகமாகவே அங்கு தன்னை நிலைநாட்டுறதுக்கு அது முயற்சி பண்ணும். உங்கள் முயற்சிகளை தடுக்கும், உங்கள் விரதத்தை கெடுக்கும். ஆனால் உங்கள் கவனம் விரதத்தை எப்படி நல்லபடியாக முடிக்கணுங்கிறத மட்டும்தான் இருக்கணும். என்ன? சரிங்க சாமி. இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் உங்க பூஜை ரூம்ல வைங்க. என்ன சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? உன்னை யார் எது சொல்ல போறாங்க? இல்ல நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனாலதான் அந்த ஆவி என்ன பழி வாங்குறதுக்காக முத்தழகு மேல இறங்கிருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல நான் அம்மனுக்கு 3 நாள் விரதம் இருக்கணும், அப்பதான் ஆவி விரட்டுறதுக்கான சக்தி எனக்கு கிடைக்கும்னு சொன்னா நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் பண்ணதான் விரதம் இருக்கேன்னு எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்கல்ல? அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க மீனாட்சி. இல்ல, கண்டிப்பா நினைப்பாங்க. நேத்தே சத்யா சொன்னாங்கல்ல, அப்போ எல்லாருக்குமே அவங்க சொன்னது சரின்னு தானே பட்டுச்சு. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுனாலதான் என்ன பழி வாங்கறதுக்காக அந்த அவி முத்தழக பிடிச்சிருக்கு. நான் இங்க வராம இருந்திருந்தா இந்நேரம் முத்தழகு நல்லா இருந்திருப்பாங்க. வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பாங்க. இங்க பாரு மீனாட்சி, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத. யார் என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், அம்மனுக்கு நீ விரதம் இருக்கிறது உன் பாதுகாப்புக்காக மட்டும் இல்லை, இந்த வீட்டோட பாதுகாப்புக்காகவும் முத்தலகு உடம்பிட்டு அந்த ஆவி வெளியேறி முத்தலகு பழைய நிலைமைக்கு வரணுன்றதுக்காகவும் தான். இதை அவங்களாவே புரிஞ்சுக்கிற வரைக்கும் சந்தோஷம். இல்லையா, எதை பற்றியும் கண்டுக்காம நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. ம், உனக்கு துணையாக நான் இருக்கேன். ம், வா போகலாம். ஓ, இந்தாங்க மாமா. என்ன மீனாட்சி, ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாத்த. சரி, நாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. ம், ராஜி வச்சு விடவா? பிரசாதம் எடுத்துக்கோங்க. வேண்டாம், எடுத்துக்கமா, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். நான் வேணா வச்சு விடவா? வேண்டாம்னு சொல்றேன்ல. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. நான் வேணா வச்சு விடுவேன். நான் சொல்றேன்ல. மீனாட்சி வேணாம்னா விடுமா? என்னம்மா திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்க? அது அம்மனுக்கு விரதம் இருக்கிறதுக்காக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லு மீனாட்சி. விரதமா? என்ன மீனாட்சி திடீர்னு? ஒன்றும் இல்லத்த, சும்மாதான். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஏன் இங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, எதுக்கு தேவையில்லாம விரதம்னு சீன் போட்டுட்டு இருக்க? யாரும் இங்கே சீன்லாம் போடல. இந்த வீட்டில் இருக்க எல்லாரோட நிம்மதியும் அழிக்கிறதுக்காக எங்கிருந்தோ ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்குள்ளார வந்திருக்கு. அதை அடித்து துரத்துறதுக்காக அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு 3 நாள் விரதம் இருக்க போகிறான். இந்த விரதத்தை மட்டும் அவள் முழுசாக எந்த தடங்களும் இல்லாமல் முடிச்சுட்டா அந்த ஆவியோட கதி இந்த 3 நாள் விரதமோ ரொம்ப கஷ்டமான விரதம். அதை எந்த குறையும் இல்லாமல் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மீனாட்சி சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. இவ பண்ண பாவத்துக்கு பழி தீக்கிறதுக்காக தான் அந்த ஆவி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அதான் அந்த ஆவிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவ அம்மனுக்கு விரதம்லாம் இருக்கா. எல்லாமே சுயநலம். இவளாவது குடும்பம் நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்கிறதாவது. அண்ணி, நேத்து நீங்க சொன்னப்ப கூட நான் நம்பல, ஆனா இப்பதான் தெள்ள தெளிவா தெரியுது. இவ ஏதோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. அதான் எங்க ஆவி நமக்கு ஆப்பு வச்சிருமோன்ற பயத்துல கோவிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு விரதம் ஆகுதுன்னு நாடகத்தை போடுறான். முத்து, அப்படிலாம் சொல்லாத. நானே நேத்து ஏதோ வேகத்தில் அப்படி பேசிட்டேன். ஆனா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மீனாட்சி நமக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கா. மீனாட்சி, நான் அப்படி பேசிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடு. என்ன சத்யா நீங்க? இல்ல மீனாட்சி, நீ வந்ததுனாலதான் இந்த வீட்டுல பிரச்சனைங்கிற மாதிரி பேசிட்ட. ஆனா நான் இன்னைக்கு என் புருஷனோட சந்தோஷமா வாழறேன்னா அதுக்கு நீ தான் காரணம். நேற்று ராத்திரியே உங்ககிட்ட இதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். நீ எது பண்ணாலும் அது சரியாதான் இருக்கும். இப்ப கூட நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ விரதம் இருக்க. நீ இந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் என்ன, மொத்த குடும்பமும் நீ எது பண்ணாலும் உனக்கு துணையா இருப்போம் மீனாட்சி. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா அண்ணி. நீங்க கவலையப்படாதீங்க, எந்த தடங்களும் இல்லாம உங்க விரதம் நல்லபடியா முடியும். நீங்க தைரியமா இருங்க. அப்படி சொல்ற பாப்புக்குட்டி. எல்லாரும் நல்லா இருக்கணும், தன்னை பிடிக்காதவங்களும் நல்லா இருக்கன்னு நினைக்கிற தங்கமான மனசு உனக்கு வாச்சிருக்கு. இந்த நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப மீனாட்சி. மீனாட்சி, யாரு என்ன சொன்னாலும் நீ காதுலயே வாங்கிக்காதம்மா. நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. உன்னால இங்க நல்லது மட்டும்தான் நடக்கும். அதுல எங்க எல்லாருக்கும் 100% நம்பிக்கை இருக்கு. நான் சொல்ல கண்டதையும் நினைச்சு கவலைப்படாத மீனாட்சி. நம்ம வீட்டாளுங்க ரொம்ப தங்கமானவங்க. ஓ, போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணு. அப்படியே அந்த பூசாரி கொடுத்த எலுமிச்சம்பழத்தையும் சாமி கிட்ட வச்சிரு. சரி. ம். முத்தழகு உடம்புல இருக்கிற அந்த கிட்டாவை வரட்டுறதுக்கான வல்லமையை நீதான் எனக்கு தரணும். இந்த 3 நாள் விரதத்தை நான் முழுமையா முடிக்கணும். அதுக்கு எந்த தடங்களும் வராம நீதாமா பார்த்துக்கணும். சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுல? அவ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கா. யார சொல்ற நீ? இங்க பாரு, ஏதோ சொல்றானே முத தெளிவா சொல்லு. எல்லாம் அந்த மீனாட்சி தான் சொல்றேன். மீனாட்சிக்கு என்ன அப்பா? அவளுக்கு என்னவா? அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தானே இத்தனை நாளா இந்த வீட்ல எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம். ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? தான் உடம்புல இப்படி ஒரு பிரச்சனை இருக்க ஒருத்தியால எப்படி இவ்வளவு சாதாரணமா கோவிலுக்கு போக முடியும்? அந்த சாமி விரதம்னு சொன்னதும் உடனே செய்யறேன்னு எப்படி சம்மதிக்க முடியும்? சொல்லுங்க மாமா, நான் சரியா தானே கேக்குறேன்? அவளை சக்தி வாய்ந்த கோவிலுக்குள்ள போய் அவளுக்கு எதுவுமே ஆகாம மொறப்படி விரதம் இருக்கிறதுக்கு அவ கொஞ்சம் கூட தயங்கலன்னா என்ன அர்த்தம்? அவ உடம்புல பேய் பிசாசு இல்லன்னு தானே அர்த்தம். என்ன ஏன் இப்படி சொல்ற? ஆமா மாமா, அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது அவ உடம்புக்கு எதுவும் இல்லைன்னு தோணுது. அவ எப்பவும் போல ஒழுங்காதான் மாமா இருக்கா. முத்தழகு, அவ ஒழுங்கா இருக்கிற மாதிரி தெரியுது உனக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அவ உடம்புல இருக்க பிரச்சனை இன்னும் இருக்கதான் செய்யுது. இல்ல மாமா, அவ ஏதோ பிளான் பண்ணிதான் இந்த வீட்டு ஆளுங்களெல்லாம் அவ பக்கம் இழுக்கணும் தான் இந்த மாதிரி பண்றான்னு எனக்கு தோணுது. அவ நடிக்கிறது அப்படியே அப்பட்டமா தெரியுது. அவளுக்கு அவளை எல்லாரும் கவனிச்சுட்டே இருக்கணும், அவ மேல பரிதாபம் பண்ணணும்னு ஆசை. வேலை அவள் உடம்புக்குள்ளே இருந்த ஆவி கொஞ்சம் அடங்கி போட்டனால எதுவும் சாதுவாக நடந்துக்கிட்டாலும் என்னமோ. ஆனால் மற்ற நேரத்துலலாம் அவள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கா. ஒருவேளை அவள் கோயிலுக்கு வந்து நேரமாக பார்த்து அவள் உடம்புல இருக்க பேர் பயந்து வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல. வேற எங்கேயாச்சுன்னா வேற உடம்புக்குள்ளே போயிடுச்சா? யார் உடம்புல போயிருக்கு? அத்தை உடம்புலையா? இல்லை ராஜ உடம்புலையா? இல்லை ஏன் உடம்புலையா? ஏன் உடம்புல போயிருக்கா? உங்களை தான் கேக்குறேன். ஏய் நிறுத்துறியா? சும்மா தோண தோணுங்கிட்டு. மாமா ஏன் முத்து இப்படி தேவையில்லாத விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் புலம்புற? அது இல்லை மாமா, இதை பாரு, மீனாட்சி ஒரு கட்ட சிக்கால பாதிக்கப்பட்டான்றது இந்த குடும்பத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவளுக்கு ஆதரவாக இருக்கணுமே தவிர நம்ம அவன் மேலே சந்தேகப்படக்கூடாது. இல்லை மாமா, நான் எனக்கு தோணுதான் உங்ககிட்ட. பாரு, உனக்கு தோன்றது எதையும் வெளிப்படையெல்லாம் சொல்ல வேணாம். முதல் மீனாட்சி பழைய கோபத்தோட பார்க்குறத நிப்பாட்டு முத்தலகு. அதனால தான் உனக்கு இங்கே எல்லாமே சந்தேகமாக தெரியுது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு நோயாளி மாதிரி ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கா முத்தலகு. அதுலேருந்து அவளை மீட்டு கொண்டு வர பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அதனால் தயவு செஞ்சு இன்னொருத்தர் அதை பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் அமைதியார். இங்கே யாரும் நடிக்கவும் இல்லை, யாரும் யாரையும் அவங்க பக்கம் இழுக்கணும்னு நினைக்கல, புரியுதா? இந்த வீட்டில் இன்னும் போய் இருக்கிறது நிஜம். அதை இங்கே இருந்து வரட்டுறக்காக நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருந்து பாடுபட்டுருக்கோம். மோதோ அதை இங்கேருந்து எப்படி வரட்டும்னு யோசிப்போம்.